காவிரி காப்பாளன் சரித்திர சாதனை திட்டங்களை அமல்படுத்திய மக்கள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் 69வது பிறந்தநாள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாட்டம். கழக பொதுச் செயலாளருக்கு தொடர்ந்து குவிந்து வரும் பிறந்தநாள் வாழ்த்து. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கழக பொதுச் செயலாளருக்கு ஆப்பிள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த கழக நிர்வாகிகள். முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள், கழக மூத்த நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ் மகன் உசேன், கே பி முனுசாமி, தம்பிதுரை, கே பி அன்பழகன், ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் குவிந்து வாழ்த்து தெரிவித்து வரும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். பூங்கொத்து கொடுத்தும் சீர்வரிசை பொருட்களையும் வழங்கியும் கேக் வெட்டியும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். காலை 7 மணியிலிருந்து பல மணி நேரமாக நின்றபடியே தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு வரும் கழக பொதுச் செயலாளர். இன்முகம் மாறாத ஒப்பற்ற தலைவர் என தொண்டர்கள் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 69வது பிறந்தநாளையொட்டி தலைமை கழகத்தில் கேக் வெட்டி கொண்டாட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுச்சேரி அதிமுக சார்பில் 69 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். கழக பொதுச் செயலாளரின் பெயரில் மும்மத வழிபாடு. எதிர்க்கட்சித் தலைவருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அரசியல் கட்சித் தலைவர்கள் ஜி கே வாசன், கிருஷ்ணசாமி, பூவை ஜெகன்மூர்த்தி, சீமான், சேக்கு தமிழரசன், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். அலை அலையாக வந்து பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் கழக தொண்டர்கள். நேரில் வாழ்த்து கூற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால் குலுங்கியது சேலம். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் களைகட்டிய பொதுச் செயலாளரின் பிறந்தநாள் கொண்டாட்டம். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 69 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினி கழக பொதுச் செயலாளரிடம் வாழ்த்து பெற்றார். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்தார். மாணவி நந்தினியின் மேற்படிப்புக்கான கல்வி செலவை அதிமுகவே ஏற்கும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அமைச்சரவை மாற்றம் மட்டும் போதாது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் பேட்டி. தவளை தன் வாயால் கெடும் என்பது போல பிடிஆர் கெட்டுள்ளார். அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் ஆடியோ விவகாரம் உண்மையாகிவிடும் என்பதால் சாதாரண ஒரு இலாக்காவை கொடுத்துள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். திமுகவில் மீண்டும் குடும்ப அரசியல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கருத்து. பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மக்கள் நலமுடன் வாழ தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. செவிலியர் தின வாழ்த்து. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. 10ஆம் வகுப்பில் 93.12%
பனிரெண்டாம் வகுப்பில் 87.33 சதவீதமும் தேர்ச்சி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோகா புயல் அதிதீவிர புயலாக மாறியது. மே 15 வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 296 ரூபாய் விற்பனை. 1 கிராம் 5705 ரூபாய்க்கு விற்பனை. பணியிடங்களில் பெண்களை பாலியல் தொல்லையில் இருந்து காப்பாற்றும் சட்டத்தை முறையாக நடைபெறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியாவின் லிவர்பூல் தொகுதி எம்பியாக இந்திய வம்சாவளி பெண் தேர்வு. குடகு சமூகத்தின் பாரம்பரிய உடையில் பதவியேற்றுக் கொண்டார். மொரீஷியஸ் நாட்டில் அதிக அளவில் போலி நிறுவனங்கள் செயல்படுவதாக ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது தவறானது. அதானி குழுமம் தங்கள் நாட்டில் மோசடியில் ஈடுபடவில்லை எனவும் அந்நாட்டு நிதியமைச்சர் மகேன்குமார் சீராட்டான் விளக்கம். இலங்கை தமிழர் பகுதிகளில் அதிகார பகிர்வு அளிக்கும் விவகாரம். வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எம்பிக்களுடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2வது நாளாக ஆலோசனை. பல்கலைக்கழகம் தொடங்க நிலம் வழங்கியது தொடர்பான வழக்கு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கியது இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம். அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிடுவதாக டெலிகிராம் செயலி மீது குற்றச்சாட்டு. தவறான தகவல்களை நீக்காவிட்டால் முடக்குவோம் என பிரேசில் அரசு எச்சரிக்கை. ட்விட்டர் தலைமை செயல் அதிகாரியாக லிண்டா யாக்ரினோ தேர்வு. விரைவில் பொறுப்பேற்பார் என எலன் மஸ்க் தகவல்.